பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இலக்கியவாதி, பேச்சாளர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், இப்படி பன்முகங்கள் கொண்டவர் திருப்பூர் கிருஷ்ணன். இன்றைய சமூகத்திற்கு முந்தைய சமூகத்தை படைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பாளி. மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தன்னுடைய எழுதுகோளால் பயணித்து கொண்டிருக்கிறார். நிறைய விஷயங்களை இந்த நாளில் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. அவரை வரவேற்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில், உங்களோட நாங்கள் பயணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்கள் சார், எப்படி சார் முதல்ல அந்த பத்திரிகை அனுபவம் எப்படி எப்படி உள்ள என்ட்ரியா நீங்கள்? நான் கல்லூரி காலத்தில் என்னுடைய தமிழ் இளங்கலை 2ஆம் ஆண்டில் ஒரு கவிதை எழுதி ஆனந்த விழனுக்கு அனுப்பிச்சேன். அப்போல்லாம் அந்த ஸ்டாம்ப் வச்சு அனுப்பிச்சா தான் திரும்பும் அப்படிங்கிறதுலாம் கூட தெரியாது. ரெண்டு அனுப்பிச்ச முதல் கவிதையே அவங்க என்னுடைய புகைப்படத்தோடு பிரசுரம் பண்ணினாங்க. அதனால் குடும்பத்துலேயும் சரி இந்த பையன் இதில் ஏதோ வருவோம் போல இருக்குதுன்னு ஒரு ஆதரவு, எனக்கு அந்த துறையில் வரணுங்கிறதுக்கு ஒரு உற்சாகம். அப்போலிருந்து தீபம் நாப்பார் சார் எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கனா கல்லூரியில் திருப்பூரில் நான் படிக்கிறப்போ அவரை பேச வரவழைச்சோம். அப்போ ஜெயகாந்தன், கண்ணதாசன், நாப்பா எல்லாம் நான் படிச்சுட்டு இருந்த காலங்களில் இங்கே தமிழ் மன்றத்தில் வந்து பேசினாங்க. கா மீனாட்சி சுந்தரம்னு ஒரு பெரிய தமிழ் அறிஞர் அங்கே முதல்வராக இருந்தார். அப்போ இதெல்லாம் சேர்ந்து இந்த துறை, இந்த துறையில் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வற்றாத ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணிச்சு. அப்படியே மெல்ல மெல்ல உள்ள நுழைஞ்சிட்டேன். பொதுவாக பத்திரிக்கை அப்படின்னு நம்ம சொன்னாலே எல்லா பக்கங்களுமே இருக்கும். அதில் ஸ்போர்ட்ஸ் இருக்கும், இன்டர்நேஷ்னல் நியூஸ் இருக்கும், பெரிய ஊழல், க்ரைம், அரசியல் இதெல்லாம் நிறைந்தே தான் பத்திரிக்கை. நீங்கள் என்னென்ன செக்ஷன்லாம் பார்த்தீங்க சார்? ஒரு 25 ஆண்டு காலம் தினமணி நாளிதழில் நான் இருந்தேன். பெரும்பாலும் வார இதழில் தான் இருந்தேன். கடைசி சில சிறிது காலம் நாளிதழ் பணிகளும் எனக்கு தரப்பட்டது. தினமணியில் தலையங்கம் நாள்தோறும் எழுதுவாங்க. அப்போது கஸ்தூரி ரங்கன் ஆசிரியராக இருந்தப்போ, கஸ்தூரி ரங்கன் ஆசிரியராக இருந்தது, அப்போ வந்து கானா சுப்பிரமணியம் காலமானார், தி ஜானகிராமன் காலமானார். அந்த சந்தர்ப்பங்களில் கானாசு தீஜா பற்றிலாம் தலையங்கம் எழுதுகிற பொறுப்பை வந்து கஸ்தூரிங்கிட்ட கொடுத்தார். ஆனால் அதில் பேர் வராது. தலையங்கம் வந்து பத்திரிகையினுடைய ஒரு கருத்தாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இலக்கியவாதிகளை பற்றிலாம் தலையங்கம் எழுதுகிறப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக மனநிறைவாக இருக்கும். கொஞ்ச காலம் மாலன் தினமணிக்கு ஆசிரியராக இருந்தப்போ சங்கு சுப்பிரமணியம்னு ஒரு எழுத்தாளர், மணிக்கூடு எழுத்தாளர், அப்போ மாலன் என்கிட்ட நீங்கள் தலையங்கம் எழுதுங்க வரை பற்றினார். அப்போ ஒரு தலையங்கம் எழுதினேன். நாளிதழில் நான் பணிபுரிஞ்சாலும் கூட நான் செய்த நாளிதழ் பணிகள் கூட பெரும்பாலும் இலக்கிய சம்பந்தமானது. சில நேரங்களை தவிர மற்றபடி பெரும்பாலும் இலக்கியம், ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் ஈடுபட்டேன். ஆனாலும் ஏஎன் சிவராமன் அவர்கள், அவர் தான் 10 ஆண்டு காலம் தினமணிக்கு வந்து ஆசிரியராக இருந்தார். அவர் காலமாகி அந்த ஏஎன் சிவராமன் என்கிற எழுத்துக்கள் தினமணியினுடைய முதல் பக்கத்தில் வராமல் போனப்போ ஒரு வாசகர் எழுதினார், திலகமில்லாத நெற்றி போல் இருக்கே தினமணின்னு. அந்த அளவு தினமணியோட ஏஎன் சிவராமன் இணைஞ்சு ரொம்ப காலத்துக்கு பணியில் இருந்தார். அவர் ஒரு தடவை சொன்னார், கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி நடந்த காலம், மதுவிலக்கு எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரவலான பேச்சு இருந்தது. மதுவிலக்கு கொள்கையில் ஏஎன் சிவராமன், தினமணி, இது மாதிரி எல்லா ஆட்களும் அந்த நாளிதழ் போக்கும் மது விலக்குக்கு ஆதரவாக இருந்தது. மது விலக்கு தொடரணுங்கிறதுல தினமணி அக்கறை காட்டுச்சு. ஆசிரியர் ஏஎன் சிவராமன் கூடுதல் அக்கறை காட்டினார். அவரே காந்தியவாதி. அப்போ மாங்கொல்லையில் கருணாநிதியினுடைய கலைஞருடைய கூட்டம், இப்போ ஏஎன்எஸ் என்கிட்ட சொன்னார், மாங்கொல்லைக்கு போய் அவர் பேசுகிற கூட்டத்தை கேட்டுட்டு திரும்பி வரப்போ எப்படியாவது அவர் வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்கி என்ன பண்ண போகிறாருன்னு கேளேன் அப்படின்னாரு. எனக்கு வந்து அவரை நேரில் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி தவிர எப்படி அவர்கிட்ட பேச முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா தினமணி பொதுவாக பத்திரிகைகளுடைய செல்வாக்கை நான் அறிவேன். அரசியல்வாதிகள், தலைவர்கள் பத்திரிகை நிருபர்னு சொன்னால் ஒரு நிமிஷம் நின்னாவது பேசிட்டு தான் போவாங்க. அது பொதுவாக உள்ள ஒரு நடைமுறை. இன்றைக்கி மாங்குலையில் அவர் வழக்கம் போல் எடுக்கும் மொழியில் ஆனந்தமாக பேசினார். பேசிட்டு அந்த வாகனத்தில் கலைஞர் ஏறி அமர்ந்தார். வாகனம் ஓட்டி அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்கு ஆரம்பித்தார். அப்போ நான் சடாலின் பக்கத்தில் போய் இந்தமாதிரி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நான் தினமணி நிருபர் அப்படின்னு. அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவர் அந்த ஓட்டுநர் அமர்த்திட்டு என்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். மதுவிலக்கு கொள்கையில் ஏதாவது மாறுதல் உண்டா ஆசிரியர் கேட்டு வர சொன்னார் அப்படின்னு. இப்போதைக்கு மாறுதல் இல்லை அப்படின்னாரு. இப்போதைக்கு மாறுதல் இல்லைன்னா விரைவில் மாறுதல் வரும்னு எதிர்பார்க்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். இப்போதைக்கு மாறுதல் இல்லை அப்படின்னாரு. உடனே கார் போயிடுச்சு. அதாவது அவர் சொல்லவும் இல்லை
சொல்லாமலும் இல்லை. இப்போதைக்கு மாறுதல் இல்லைன்னா அந்த வார்த்தைகளில் ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடி இக்கட்டான சூழல்களில் தப்பிச்சுக்கிற ஒரு முறையை அவர் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றினார். அவருடைய வெற்றிக்கு அது ஒரு காரணம். இந்த மாதிரியான ஆனந்தமான தருணங்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது எழுத்தாளராக இருக்கிறத விட நீங்கள் பத்திரிகையாளராக இருந்தால் கிடைக்கும். அதில் ஏராளமான இலக்கியவாதிகளோட பழகக்கூடிய சந்தர்ப்பம். அந்த ஒரு முறை தான் கருணாநிதியோட சந்திப்பு இருந்திருக்கு. இல்லை அப்புறம் சென்னை ஆன்லைன் அப்படிங்கிற இணைய இதழில் நான் ஆசிரியராக இருந்தேன். அந்த இணைய இதழினுடைய தொடக்க விழா நம்ம தலைமைச் செயலகத்திலேயே நடந்தது. ஏன்னா கலைஞர் ரொம்ப பரபரப்பான அலுவல்கள் இருந்ததுனால அங்கே வர சொல்லிட்டார். அப்போ வந்து அசோகன் ரவிச்சந்திரன் ரெண்டு பேர், பிடி ரங்கான்னு ஒருத்தர், அவர் வந்து அதனுடைய ஆங்கில பதிப்புக்கு ஆசிரியராக இருந்தார். நான் தமிழ் பதிப்புக்கு ஆசிரியர். அங்கெல்லாம் போனோம். அவருடைய இருக்கையில் கலைஞர் அமர்ந்திருந்தார். முன்னாடி வந்து அந்த லேப்டாப்பை வச்சு சென்னை ஆன்லைன் அப்படிங்கிற தமிழ் இணைய இதழ அவர் புத்தகம் அமர்த்தணும், உடனே அது இணைய வெளிக்கு போகும். அந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு. என்னை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இவர் தான் திருப்பூர் கிருஷ்ணன், தினமணியில் இருந்தவர், இப்போ நம்ம சென்னை ஆன்லைன் ஆசிரியராக இருக்கார் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. உடனே அவர் என் பக்கம் திரும்பி, நாப்பார் சாரதி வீட்டிலெல்லாம் நலமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருடைய ஞாபக சக்தி. நாப்பா கீழே நான் பணிபுரிஞ்சிருக்கேன், நாப்பாவுடைய சீடன் நான் அப்படிங்கிறது அவர் மனதில் பதிவாக இருக்குது. ஆனால் நேரடி அறிமுகங்கிறது அதிகம் கிடையாது. ஆமாம். அப்புறம் அந்த இணையதழில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டார். கதை, கவிதை, கட்டுரை, ஒரு வார இதழ், மாத இதழ், நாள் இதழில் இருக்கிற எல்லா அம்சங்களையும் வச்சுருக்கோம் சார். அப்படியா அப்படின்ட்டு அவர் கேட்டு, அடுத்த கேள்வி, சூசமுத்திரம் கதை ஏதாவது இருக்கா போட்டிருக்கீங்களா அப்படின்னாங்க. தற்செயலாக முதல் இதழே சூசமுத்திரத்தினுடைய படைப்பு போட்டிருந்தோம். உங்களுக்கு காமிக்கிறேன்னு பாருங்க, நான் அதை காமிச்சேன். பிரம்மபுத்திர நிறைவாக சிரித்தார். பட் அவங்க ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடியவங்க, நம்ம ரொம்ப நேரத்தை அவங்ககிட்ட எடுத்துக்கூடாது. அதனால் அவர் பொத்தான அழுத்தி அந்த இணையவெளியில் அந்த பத்திரிகை வெளியிட்ட உடனே நாங்கள் விடைபெற்று வந்துட்டோம். அரசியல் ரீதியாக எனக்கு எந்த கட்சியோடையும் பெரிய ஒரு கமெண்ட் ஏதாவது எழுதியிருக்கீங்களா? இது கமெண்ட் அவருக்கு எதாவது எழுதியிருக்கீங்களா? ஏன்னா அந்த நேரத்தில் தினமணி அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட கலைஞருக்கு எதிரான சில விஷயங்கள்லாம் எழுத வேண்டியிருக்கும். அப்படி ஏதாவது எழுதியிருக்கீங்களா? இல்லை, அதான் நான் அரசியல் அதிகம் ஈடுபட்டதில்லை. ஸோ அதனால் அந்த வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பு இல்லை. நான் திட்டு வாங்கக்கூடிய சூழல்லாம் இல்லை. அவர் ஆனால் அவர் வந்து அது மாதிரி அவரை எதிர்த்தோ பாராட்டியோ என்ன எழுதினாலும் உடனே எதிர்வினை ஆற்றுவார். தொலைபேசியை தொடர்பு கொண்டு ஏன் இப்படி எழுதிங்க பாரு, அப்புறம் எழுதிந்த பாராட்டுவாரெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அரசியல் துறை சார்ந்த ஒரு அரசியல் பத்திரிகையாளர் நல்லலாம், அதனால் அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் சில சில சந்தர்ப்பங்களில் இப்படி மாதிரி ஒரு பிரமுகர்களை சந்திக்கிறப்போ எனக்கு உண்மையிலேயே எந்த அரசியல் கட்சியோடையும் நான் சேரலை, இணையலை. பல வகையில் பல கட்சிகளோடு எனக்கு உடன்பாடும் இல்லை. சூப்பர் சார், நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. மகிழ்ச்சி சார். தேங்க்யூ தேங்க்யூ சார்.